ஏமா, தங்க ஊசிங்கிறதுக்காக யாராவது கண்ணில் குத்திப்பாங்களா? உன்னையும் மாமனையும் பிரிச்சு வைக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? உன் தலையெழுத்து செவ்வா தோஷம் ஆண்ட உன் தலையில எழுதிட்டான். இதுல யார் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இத உன் மாமன் கிட்ட சொன்னா அவனுக்கு என்ன புரியவா போறது? புரிஞ்சாதான் யார் என்ன செய்ய முடியும். நீயும் மாமனும் மாலை மாத்திக்கிற மாதிரி கனவு கண்டதா உங்க அம்மா என்கிட்ட சொன்னா. அப்பவே என் மனசுல திக்குன்னு பட்டுச்சு. இது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சு. இதோ பாருமா, பொண்ணா பிறந்தவளுக்கு பெருமையே சுமங்கலியா சாகிறதாமா. இதையெல்லாம் நான் ஏன் உட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன்னா, எல்லார்ட்டையும் கலகலப்பா பேசிட்டு இருக்கேன்னா, உள்ளூர தினம் தினம் குமுறிக்கிட்டு இருக்கேம்மா. எனக்கு எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைங்க எல்லாருமே வரதட்சணை கேட்டே அவரை சாகடிச்சிட்டாங்க. அந்த நேரத்துலதான் எங்க ஆத்துக்கார் என்ன பொண்ணு கேட்டு வந்தாரு. வரதட்சணைய வேண்டாம், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டாரு. அந்த பதட்டத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என் ஜாதகத்தை பார்த்தா எங்க என் கல்யாணத்துக்கு தடை வந்துருமோ நினைச்சு எங்க அப்பா என் ஜாதகத்தையே மறைச்சிட்டாரு. என் கழுத்துல தாலி ஏறின 7வது நாளே எங்க ஆத்துக்கார் என்ன விட்டு போனவர் தான். 15 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த திசையில் இருக்காரு என்னன்னு நேக்கே தெரியாது. நான் போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. உன்னைய மகளா நினைச்சு சொல்றேம்மா. நான் பட்ட கஷ்டம் நீயும் படக்கூடாதாமா இதெல்லாம் கூட சொல்றேன். எழுந்திரிமா. இந்த தெய்வத்துக்கிட்ட ஏ தெய்வமே என் தலையில ஏன் இப்படி எல்லாம் எழுதினேன்னு 4 வார்த்தை உறக்க கேட்டுட்டு எழுந்திரிச்சு குளிக்கவாமா. எனக்கு நல்லா படிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு அம்மா முடி பண்ணிருக்காங்க. படிச்ச மாப்பிள்ளையா? அவங்களுக்கு என்ன கொம்ப முளைச்சிருக்கு? அவங்க என்ன மாதிரி தாண்டி? அம்மா, அதுக்கு நீ என்ன முடி பண்ணிருக்க? 4 எழுத்து படிச்சவங்கனா காலம் பூரா காப்பாத்துவாங்கன்னு பெரியவங்க சொல்லும் போது அது நியாயமா தான் படுது. வழி எங்க அக்கா மகளே, பொம்பளைங்களை நம்பாதே, பொம்பளைங்களை நம்பாதே. அப்பா படிச்சு படிச்சு சொல்லுவாங்க. கூட பிறந்தவளாச்சே நீ எங்க அக்கா நம்பனு, கூட வாழ போறவளாச்சே ஒண்ணு நம்பனு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரியான பொட்டச்சிங்க நிரூபிச்சிட்டீங்க. சொல்லுடி, எங்க அம்மா கத்து கொடுத்த மீதி வசனத்தை சொல்லுடி, சொல்லுடி. ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஊருக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். படிப்பா பொல்லாத படிப்பு சார், மனசு வேணும் சார். அவன் படிச்சுட்டு என்ன பாடுபடுறான்னு எனக்கு தெரியாது. எதுக்கு சார் படிக்கிறது? நான் எழுத்து தெரியணும். என் பேர் லட்சுமி பதி, நான் இங்கிலீஷ்ல போடுவானே சார். நான் படிக்காதான் முட்டாள்தான், ஒத்துக்கிறேன். அத சொல்ல, இவ யாரு சார்? நரி குஞ்சு மாதிரி இருந்துட்டு இவ என்ன பார்த்து கேக்குறா? நீ படிக்கல, நீ வேலை வெட்டிக்கு போல, அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு. என்ன சார் நியாயம்? தெரியாமதான் கேக்குறேன், என்ன சார் நியாயம்? என்ன சார் இது? எனக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க போயிருந்தீங்க? என்ன சமாச்சாரம்? எனக்கு படிப்பு இல்லையா, வேலை வெட்டி இல்லையா, அதான் என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பொறுமை பொறுமை,
யார் அப்படி சொன்னது? அதான் சார், எங்க அக்கா பெத்து வச்சிருக்கா ஒரு குட்டி பொக்கிஷம், அவரை இன்னைக்கு பார்த்தேன். அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அட என்ன சார், நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க? அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க. அட என்ன விடுங்க சார், அப்புறம் பேசிக்கோம். ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட். இத படிச்சிட்டு தான் இந்த குதி குதிக்கிறீங்களா? ஆமா, நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா? குழப்பாதீங்க சார், நாளையில இருந்து நீங்க பிஏ. பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ். இதில் வார்த்தைகள் பருமனாகலாம், இழைக்கலாம், தேயலாம், அல்லது பிறமொழி வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம். உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உருமாறி அம்பட்டன் மாறாவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்பர்ஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? உங்களுக்கு செத்த காலேஜ் கூட இடம் கிடைக்காதே. ஹலோ, என்ன சார், உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே. என்னது, ஏன் குரல் மாறி போச்சா? பின்ன இருக்காதா, தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி 1 லிட்டர் எருமைப்பால் சாப்பிட வந்திருக்கு. என்னது, என்னோட 2வது சம்சாரத்துக்கு 3வது பிரசவம் ஆகி போச்சா? ஏன்பா, உனக்கு என்ன நம்பர் வேணும்? கோஷ ஆஸ்பத்திரியா? இது 212 காலேஜ். போன வை, முடிக்காத வைடா. ஹலோ, வாயா சங்கீத பூஷணம், எங்க ரொம்ப நாளா உன்ன இந்த பக்கம் காணோம், சௌக்கியமா இருக்கிறியா? நல்ல சௌக்கியம் சார். நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி. அதனால என்ன, எனக்கு ஒன்னும் ஆட்சேபடல. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சுருக்கமாவே சொல்லிடுறேன் சார். சார் அவங்க அக்கா பொண்ண லவ் பண்ணாரு, அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா பாவமே, படிக்கலங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா? அதுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிப்போச்சுன்னா? நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்பல சார், இவரை அனுப்பிச்சிட்டாங்க. I am sorry. சொல்லு. இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும். கரெக்டான இடத்துக்கு தான் இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த காலேஜில் படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு, அதை இடிச்சு தான் நான் 212 காலேஜ் கட்டி இருக்கிறேன். தம்பி என்ன படிச்சிருக்கு? 8th கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க தான் 1வது படித்தவர்கள் பிஏ எழுதலான்னு போர்டு போட்டிருக்கீங்களே, 8வதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நோ சான்ஸ், பட் பகல்பூர் இருக்குதே, தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ. எதுக்கு சார்? எதுக்கா, தம்பிக்கு அடிமட்டத்தில் அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா? அதெல்லாம் எடுத்து வாங்கிடுவாரு சார். காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலேயே ஞானம். அப்படியே எங்க ஒரு குரலை எடுத்து விடு. என்ன குரல் சார்? உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு. திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்தை ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கீமூலியா கீபீலியா? துப்பாக்கியில். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், உலகத்திலே பெரிய முட்டை எது? யானை முட்டை. உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை. இவனுக்கு பிஏ, உன்னோட சிவார்சி. கெட் அவுட்!